ஒரு சிறிய இந்த லேண்டிங் இஷ்யூனால கொஞ்சம் மேலேயே வந்து சர்க்குலேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பயணியின் துரிதமான விமானியின் துரிதமான செயலால் வந்து 141 பேசஞ்சர்ஸ் அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இது 99% வந்து சக்சஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட ஒரு 0.1% வந்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம வந்து இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு 18 ஆம்புலன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். டாக்டர்ஸ் டீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். திருச்சியை சுற்றி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க டாக்டர்ஸ் டீமும் வந்து அங்கே ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். காட்ஸ் கிரேஸ் எதுவும் நடக்கலை. ஸோ அனைவருக்கும், அரசு அலுவலர்கள் அனைவருக்கும், இதற்கு உதவியாக இருந்த இந்த ஏர்போர்ட் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து அடுத்த ஃப்ளைட் வரும், அந்த ஃப்ளைட்டில் வந்து அவங்க புறப்படுவாங்க. இப்போ யாருமே வந்து வெளியில் வந்து வர மாதிரி இது வரைக்கும் சொல்லலை. அடுத்த ஃப்ளைட்டில் யார் யாரெல்லாம் ஷார்ஜா போகணுமோ மொத்தமாக அத்தனை பேருமே அடுத்த ஃப்ளைட்டில் வந்து ஷார்ஜா போயிடுவாங்க. இல்லை, அவங்க இமிக்ரேஷனில் சொல்லிட்டு இருந்தாங்க, பட் அவங்க ஏர்லைன்ஸ்லேருந்து அஃபிஷியல் கம்யூனிகேஷன் நமக்கு இன்னும் வரல. ஸோ இது வரைக்கும் வந்து வந்தது எல்லாமே வந்து என்டையர் பேசஞ்சர் வந்து திரும்ப ஷார்ஜா போகிற மாதிரி தான் நமக்கு ஏர்லைன்ஸ்லேருந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வரல. இல்லை, இது டெக்னிக்கல் இஷ்யூ தான். லேண்டிங் ப்ராப்ளம்னால என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்ஓபி படி வந்து அந்த ஃபியூலை வந்து ஃபஸ்ட்டு எம்டி பண்ணணும். அது எமர்ஜென்சி லேண்டிங்காக எந்த லேண்டிங்காக இருந்தாலும் எமர்ஜென்சி லேண்டிங் வந்துருச்சுனாலே வந்து அந்த ஃபியூலை எம்டி பண்ணிட்டு தான் வந்து லேண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபியூலை எம்டி பண்ணுறதுக்காக மேலே வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளியரன்ஸ் கிடைச்ச உடனே கீழே வந்து சேஃபாக லேண்ட் பண்ணாங்க. நிச்சயமாக இமிக்ரேஷனில் வந்து அவங்களுக்கு என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. அந்த இமிக்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அவங்கள வெளியில் கொண்டு வரலாம். ஒரு 8 பேர் ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறதா சொன்னாங்க. பட் ஏர்லைன்ஸ்லேருந்து இது வரைக்கும் அந்த கன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருமே வந்து ரிட்டன் ஷார்ஜா போகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பேசஞ்சர்ஸ் இது வந்து பைலட் வந்து அந்த பேனிக் வந்து பேசஞ்சர்ஸ் கையில் கொடுக்கல. ஏன்னா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு பாஸ் பண்ணாதனால ஒரு பெரிய அவங்களுக்கும் அந்தளவுக்கு பேனிக் இல்லை. நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் பிபி ஹைப்பர் டென்ஷன் வந்து அந்த மாதிரி அதிகமாக இருக்கும், ப்ரிலிமினரி பேசிக் செக்அப் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் அந்த மாதிரி எதுவுமே வந்து எந்த கேஸுமே இல்லை. ஸோ இது வந்து பைலட் வந்து மிக துரிதமாக சாமர்த்தியமாக வந்து அந்த பேசஞ்சர்ஸ் அத்தனை பேருமே வந்து எந்த ஒரு பேனிக்கும் இல்லாமல் அவங்கள வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த பைலட்டுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரே காலுக்கு வந்து 6:15 எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. 6:15 வந்த உடனே நம்ம பைலட் கூட காண்டாக்டில் இருந்தோம். அவர் வந்து சொல்லிட்டார் முதல்ல 99.9% வந்து இது வந்து ஒன்றும் இஷ்யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த ஒரு 0.1% வந்து நமக்கு எதுவும் இழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தயார் நிலையில் இருந்தோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.